சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அஜித் சார் மீண்டும் சந்திப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசலோட மத்தியில் நிலவிட்டு இருக்கு. அதாவது அஜித் சார் தற்போது வினோத் சார் இயக்கத்துல துணிவு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்கு. மேலும் ரஜினி சார் தற்போது நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போது துணிவு மற்றும் ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் ஒரே இடத்துல நடக்கின்றதாம். கோகுலம் ஸ்டுடியோவில் இந்த ரெண்டு படங்களுடைய படப்பிடிப்பும் ஒன்றாக நடந்து வருவதால அஜித் சாரும் ரஜினி சாரும் சந்திக்க அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க ரசல் மத்தியில வரவேற்பு இருந்தாலுமே சிலர் இந்த சந்திப்பு நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம், ஒரு காலகட்டத்தில் அஜித் சார் தனது ரசிகர்களை எளிதில் சந்திப்பாராம். அது மட்டும் இல்லாம தனது படத்தை ப்ரமோஷனும் செய்வாரு. மேலும் செய்தியாளர்களை அடிக்கடி கூப்பிட்டு பேட்டியும் கொடுப்பாரு. இதனால அவருக்கு சில கெட்ட பெயர் அப்போது வந்தது. ஆனா ரஜினி சாரை சந்தித்ததுக்கு அப்புறம் நம்ம அஜித் சார் படத்துடைய ப்ரமோஷன் செய்வது, பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, பேட்டி கொடுப்பது அப்படின்னு அனைத்தையுமே தவிர்த்துட்டாரு. நம்ம ரஜினி சாருடைய அறிவுறுத்தலின் படி நம்ம அஜித் சார் இவ்வாறு எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல இருந்து எந்த ஒரு சர்ச்சையிலுமே சிக்கல. மேலும் தனது ரசிகர் கூட்டத்தையுமே கலைத்து தன்னை யாரும் தலை அப்படின்னு அழைக்க வேண்டாம் அப்படின்ற வேண்டுகோளையும் விடுத்தாரு. ஆகையால மீண்டும் நம்ம ரஜினி சார் அஜித் சாரை சந்தித்தா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற பயத்துல ரசிகர்களும் இருக்காங்க. ஒருவேளை ரஜினி சார் அஜித் சாரை அரசியல சேர சொல்வாரோ அப்படின்னு பலரும் கணிக்கிறாங்க. எனவே இந்த சந்திப்பு நடைபெறாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா குட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.